எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் ஒரு சி ப்ரோக்ராம பத்தி பார்க்க போறோம். சோ பெர்ஃபெக்ட் நம்பரை செக் பண்றதுக்கான ப்ரோக்ராமை நம்ம எழுத போறோம், சரியா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை மேனுவலா புரிஞ்சுக்கும். அப்பனாதான் நமக்கு கோடிங் எழுதும் போது ஈஸியா இருக்கும். சோ அப்ப பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா இப்ப என்னன்னா ஒரு நம்பர் சிக்ஸ்ங்கிறத கொடுக்குறேன் நான், ஓகேவா? நம்பர் சிக்ஸ் கொடுக்குறேன். சோ இந்த சிக்ஸ்ங்கிறது பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சிக்ஸ் உடைய டிவைசஸ் பூரா எழுதணும். அதாவது இந்த சிக்ஸ்ங்கிறது எந்தெந்த டேபிள்ல வரும் அப்படிங்கறத எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள்ல வரும், அடுத்து டூ டேபிள்ல வரும், த்ரீ டேபிள்ல வரும், த்ரீ டேபிள்ல வரும், அதுக்கப்புறமா சிக்ஸ்ங்கிற அதோட டேபிள்ல வரும். சோ கரெக்டா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நமக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து அதனுடைய டிவைசஸ் அது எந்தெந்த டேபிள்ல வருங்கிறத நீங்க எழுதிடணும். எழுதிட்டு இப்ப நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அதே நம்பர் வந்து டிவைசர்ல இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணிடணும். இது ரெண்டாவது ஸ்டெப். சோ இதை ஒமிட் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பிளஸ் பண்ணணும். ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ விச் இஸ் ஈக்வல் டு என்ன வேல்யூ வருதுன்னு பாக்கணும். என்ன வரும்? சிக்ஸ் வருது. அப்ப இதே நம்பர் கிடைச்சிருச்சா? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்த நம்பரே நமக்கு திரும்ப ரிசல்ட்டா வந்துருச்சு. சோ இந்த மாதிரி வரக்கூடிய நம்பரை பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? இன்னொரு பெர்ஃபெக்ட் நம்பர் வந்து 28ங்கிறது இன்னொரு பெர்ஃபெக்ட் நம்பர். நீங்க வேணும்னா இதை மேனுவலா இதை நான் மேல போட்டிருக்க மாதிரியே போட்டும் பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம கோடிங்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் டர்போ சி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்ப இதுல ஃபைல்ல போய் நியூ கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஷ் இன்க்ளூட் ரெண்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் studio.h ஹாஷ் இன்க்ளூட் konio.h. ஓகே, சோ இது காமனா நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு void main மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம வேரியபிள் நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் பூரா டிக்ளேர் பண்ணணும். சோ இங்க பெர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போறோம், ஏதோ ஒரு நம்பரை மட்டும் தான் கொடுக்க போறோம். சோ அந்த நம்பரை கெட் பண்றதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் நான் என்னு வச்சுக்கிட்டேன், சரியா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கண்டிப்பா கிளியர் ஸ்கிரீன் கொடுக்கணும். அப்பனாதான் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அவுட்புட் ஸ்கிரீன்ல கிளியர் பண்ணும். அதுக்காக சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் எஃப்ல /n/t/t ப்ரோக்ராம் உடைய டைட்டில் நான் வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிக்கப்பேன். சோ அதனால பெர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங், பெர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங். சோ மறுபடியும் பிரிண்ட் எஃப்ல ஒரு டிசைனுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே ஒரு அண்டர்லைன். ஓகே, சோ பெர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங் அப்படின்னு வந்துருச்சு. சோ இப்போ நான் இன்புட்டை வாங்குறதுக்கு முன்னாடி enter the number அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்றேன். அப்பனா இது யூசருக்கு ஈஸியா புரியறதுக்காக. சோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை நான் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி கெட் பண்றேன். சோ இங்க பெர்சன்டேஜ் டின்னு மென்ஷன் பண்ண போறேன். சோ பெர்சன்டேஜ் டிங்கிறது எதுக்கானா, இது ஒரு இன்டீஜர் நம்பருங்கிறனால பெர்சன்டேஜ் டி. அதை எந்த வேரியபிள்லனா என்ன வேரியபிள்ல கெட் பண்ணிட்டேன். சோ இப்ப கெட்டிங் ப்ராசஸ் வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஒரு நம்பரை கொடுக்குறாங்க, அந்த நம்பர் வந்து கெட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ கெட் சிஹெச் கொடுத்துடணும். கட்டாயமாக ஒரு ப்ரோக்ராம் முடிகிறப்ப கெட் சிஹெச் கொடுத்துடணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும். ஆல்ட் சிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் இருக்கும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் எரர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ரன் பண்ணிடலாம். ஆல்ட் ஆர் கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இப்ப புரியுதா என்ன எதுக்காக அந்த ஸ்லாஷ் என் டபுள் ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கேங்கிறது தெரியுதா? சோ லெஃப்ட் சைட்ல இருந்து அவுட்புட் ஸ்கிரீன் கொஞ்சம் தள்ளி வர்றதுக்காக அவுட்புட். சோ இப்ப நம்பர் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஏ கொடுக்குறேன். ஓகே, என்ன ப்ராசஸ் ஆகல, ஏன்னா நம்ம என்ன கோடிங் எழுது ஜஸ்ட் வாங்கி அந்த என்னங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ண மட்டும்தான் வச்சிருக்கோம் நம்ம, சரியா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் கட்டாயமா யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருடைய டிவைசஸ் பூரா எடுக்கணும், டிவைசஸ் எல்லாமே எடுக்கணும். அந்த நம்பர் வந்து எந்தெந்த டேபிள்ல எல்லாம் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பனா கண்டிப்பா அந்த நம்பர் ஒரே ஒரு டேபிள்ல மட்டும் வரக்கூடிய நம்பரா இருக்காது. சோ எல்லா நிறைய என் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ்ல வரும். சோ அப்ப என் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ்ங்கிறதுனால லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்.
So loop வந்து நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படினா 1 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ங்கறனால i equal to 1. So அப்ப அதுக்கு முன்னாடி நான் இங்க i ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். நான் இன்ன அதை டிக்ளேர் பண்ணவே இல்ல. So அப்ப i ன்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள் இங்க டிக்ளேர் பண்றோம். So 1 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். So எது வரைக்கும் அப்படினா நான் இப்ப உங்களுக்கு லாஜிக் நான் மேனுவலா சொல்லும்போது என்ன சொன்னேன்? அதே நம்பர் இப்ப நம்ம என்ன நம்பர் கொடுக்கறோமோ அதே நம்பர டிவைசர்ல வந்துச்சு அப்படினா அந்த நம்பரை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிருந்தோம். சோ அதனால n minus 1 வரைக்கும் புரியதா? இப்ப 6 நம்ம இன்புட் கொடுக்கறோம். ஆனா 6-ஐ நம்ம கன்சிடர் பண்ணவே போறது கிடையாது. அதனால அந்த 6-க்கு முன்னாடி வரைக்கும் இந்த லூப்பை சுத்த விட போறோம். சோ i++ ஓகேவா? சோ இப்போதான் லாஜிக் எழுத போறோம். சோ அப்ப இந்த நம்பர் வந்து இந்த டேபிள்ல வரும் அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா அந்த டேபிள வச்சு நீங்க டிவைட் பண்ணீங்க அந்த நம்பரை வச்சு அந்த நம்பரை டிவைட் பண்ணீங்க அப்படினா ரிமைண்டர் 0 கிடைச்சச்சு அப்படினா இந்த டேபிள் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னேனா உங்களுக்கு புரியும் இப்ப இதுல இந்த 2ங்கிறது 6 ஓட டிவைசர்ங்கிறது நாம எப்படி டிசைட் பண்ணோம் அப்படினா இப்ப இந்த 6-ஐ டிவைட் பண்ணி பாருங்க 2-ஆல 6 2-ஆல டிவைட் பண்ணுங்க சோ 2 3-ஸ் 6 னு வரும் சோ ரிமைண்டர் வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்குது 0 னு கிடைக்குது சோ அப்ப இந்த மாதிரி ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் செட்ல 0 னு வந்திருச்சு அப்படினா இந்த 2ங்கிறது இந்த நம்பரோட டிவைசர் அப்படிங்கறத நம்மளால ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் சோ அப்படி நம்ம இங்க லாஜிக்கல அப்படி எப்படி எழுதலாம் அப்படினா இதுக்காகவே நமக்கு ஒரு ஆபரேட்டர் இருக்கு ஒரு ஆபரேட்டர் இருக்கு என்னன்னா மாடுலோ டிவிஷன் சோ n மாடுலோ டிவிஷன் i சோ அப்ப n-ங்கிறது நம்ம வாங்கக்கூடிய நம்பர் 6 னு ஞாபகம்ச்சுக்கோங்க மாடுலோ டிவிஷன் i-ங்கிறது லூப் சுத்தும்போது ஃபர்ஸ்ட் 1 னு சுத்தும் அதுக்கு அடுத்து 2 னு சுத்தும் இந்த மாதிரி வரது அப்ப இத நாம என்ன பண்ணனும் அப்படினா மாடுலோ டிவிஷனா ரிமைண்டர் தான் வர போகுது அப்ப இத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணனும் REM அப்படிங்கற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆனா இங்க டிக்ளேர் பண்ணல நான் இன்னும் அதனால ஒரு இன்டிஜர் வேரியபிள் நான் இங்க டிக்ளேர் பண்ணிறேன் கமா REM கரெக்ட்டா அப்ப இப்போ என்ன ஒரு கண்டிஷன் செக் பண்ணனும்னா இஃப் ரிமைண்டர் வந்து 0-ஆ இருந்தா தான் அது என்ன அந்த நம்பர் அந்த நம்பர் வந்து அந்த நம்ம கொடுக்க கூடிய நம்பரோட டிவைசர் அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சோ 0-ஆ இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணனும் அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்ப sum equal to ஓகே அப்ப இங்க ஒரு இன்டிஜர் sum வேரியபிள் இருக்கு அப்ப ஒரு வேரியபிள் sum னு ஒரு வேரியபிள் கமா sum equal to 0 ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணிரோம் சரியா சோ இந்த மாதிரி உங்களுக்கு லூப்பிங் process எக்ஸிக்யூட் ஆயிட்டே வரும் ஒன்ஸ் லூப் ஃபால்ஸ் ஆயி வெளிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செக் பண்ணனும் அப்படினா கடைசியா sum என்ன வேல்யூ இருக்கோ அதையும் நம்ம இன்புட்டா கொடுத்த வேல்யூவும் சேமா இருந்துச்சுனா அது பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படினு பிரிண்ட் ஆஃப்ல பிரிண்ட் பண்ணிரோம் சோ percentage d is a perfect number அப்படி இல்ல ஆட்டோமேட்டிக்கா அப்படி இல்லன்னா என்னாயிரும் else partல பிரிண்ட் ஆஃப் percentage d is not a perfect number சோ அவ்வளவுதான் தட்ஸ் இட் லாஜிக் எல்லாமே போட்டோம் இப்போ கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றோம் சோ 6 னு நான் குடுக்குறேன் 6 இஸ் a perfect number அப்படி வந்துச்சு சோ இப்போ இத திரும்ப நான் not perfect number க்கு காமிக்கிறேன் 7 குடுக்குறேன் 7 இஸ் not a perfect number புரிஞ்சுச்சா லாஜிக் இதுதான் இப்போ இதை எப்படி சேவ் பண்ணனும் அப்படினா alt f அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அதுல கீழ சேவ் னு இருக்கும் அத கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த நேம டெலீட் பண்ணி பழைய நேம டெலீட் பண்ணிட்டு .c நம்ம ஃபைல் நேம் என்னன்னு வெச்சுக்கலாம் .c னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிரலாம் சோ சேவ் ஆயிடுச்சு சோ இதுதான் என்னதுனா ஒரு பெர்ஃபெக்ட் நம்பரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது சரியா சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கீழ எனக்கு மென்ஷன் பண்ணலாம் தேங்க் யூ